நீங்கள் கேட்டவை from team english mori you ask we answer இன்னைக்கு question இதுதான் did you go there have you gone there right இது ரெண்டுமே past actions தான் சொல்லுது அதாவது கடந்த காலத்துல நடந்த செயல்களை தான் குறிப்பிடுது அப்ப என்ன வித்தியாசம் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படினு கேட்டிருக்காங்க கிராமர் வைஸ் பார்த்தோம் அப்படினா did you go there இது சிம்பிள் past னு சொல்லுவோம் கடந்த காலம் Have you gone there? இது present perfect அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் வினைச்சொற்கள் ஆர் வேர்ப்ஸ் இந்த மாதிரி மூணு ஃபார்ம்ஸில் வரும் V1, V2, V3 ஆர் த பேஸ் ஃபார்ம் த பாஸ்ட் ஃபார்ம் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இந்த மூணு ஃபார்ம்ஸில் வரும் கோ இந்த வேர்ப் எடுத்துக்கலாம் இது வந்து பேஸ் ஃபார்ம் இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வரும் அப்படின்னா கோ இல்லாட்டி கோஸ் அப்படி இருக்கும் அதாவது சிங்குலர் ப்ளூரல் பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ கோஸ் டு த மார்க்கெட் எவ்ரி டே They go to the market every day. Okay? So, go. இதோட V2 form வந்து went. They went to the market yesterday. Or she went to the market yesterday. V3 form வந்து gone. So, she has gone to the market. Or they've gone to the market. Okay? So, இதே மாதிரிதான் மற்ற verbs மே work ஆகும். Like, come, came, come. Bring, brought, brought. Tell, told, told. Sing, sang, sung. Okay? Be, அப்படிங்கிற verb மற்றும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பி அப்படிங்கிற வேர்ப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ் ஆம் ஆர் அப்படி வந்து உருவெடுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா வாஸ் வேர் அப்படி உருவெடுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பார்த்தீங்கன்னா பின் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எடுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் ஷீ வாஸ் ஆங்க்ரி ஓகே ஸோ இங்கே வாஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி பி வேர்ப் தான் வாஸ்னு உருவெடுத்திருக்கு த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டயர்ட் ஓகே பி அப்படிங்கிற வேர்ப் என்ன ஆயிருக்கு வேர் அப்படின்னு உருவெடுத்திருக்கு So, crowd cheered the players. பார்வையாளர்கள் வீரர்களை ஊக்குவிச்சாங்க. இங்கே வந்து cheered அப்படிங்கிறது simple past tense V2 verb. Kyle sang beautifully. Kyle ரொம்ப அழகாக பாடினான். So, sang அப்படிங்கிறது சிங்கோட past tense V2 verb. Present perfectோட structure எப்படி இருக்கும் அப்படின்னா has or have plus V3. Examples. He has cooked dinner for everybody here. Okay, so has plus cooked. Cooked வந்து V3 form. Cooked. I've known her for more than 10 years. So have plus known, V3 form. Know, new, known. She's been to Colombo, has plus been. So been, V3 form of be. இங்க உள்ள எல்லாத்துக்கும் அவன் இரவு உணவு சமைச்சிருக்கிறான். எனக்கு 10 வருஷத்துக்கு மேலே அவளை தெரியும். அவ கொலம்போ போயிருக்கிறா. சிம்பிள் பாஸ்ட் வந்து பேர் வச்சே தெரியுது முடிஞ்சு போன கதையை பேசுறது ஓகே இட் டாக்ஸ் அபவுட் ஃபினிஷ்ட் ஆக்ஷன்ஸ் Present perfect can talk about finished actions and unfinished actions. Okay? இங்கே தான் ஸ்லைட்லி மாறுபாடு ஆரம்பிக்குது Present perfect tense பொதுவாக ரொம்ப ப்ராடாக எதை குறிக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பிக்குது ஓகே இட் ஸ்டார்டட் சம்டைம் இன் த பாஸ்ட் கண்டினியூஸ் டு த ப்ரெசன்ட் ஆர் ஹேஸ் சம் கனெக்ஷன் டு த ப்ரெசன்ட் கடந்த காலத்தில் ஆரம்பித்த இந்த செயல் நிகழ்காலம் வரைக்கும் தொடருது இல்லாட்டி முடிஞ்சு போயிருச்சு ஆனால் அதோட விளைவுகள் வந்து எப்படியோ நிகழ்காலம் வரைக்கும் தொடருது அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பொதுவாக உபயோகிப்போம் லுக் அட் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஐ ஹவ் லிவ்ட் இன் சென்னை சின்ஸ் 2016 ஸோ 2016 நான் இங்கே வாழ ஆரம்பித்தேன் ஓகே பாஸ்ட்டில் எப்பயோ ஆரம்பிச்சிருக்கேன் ப்ரெசன்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்கேன் இனிமே கூட இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஐ ஹவ் ஒர்க்ட் ஹியர் ஃபார் மோர் தேன் 10 இயர்ஸ் ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே நான் இங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் வேலை பார்த்துட்ருக்கேன் இல்லையா ஸோ பாஸ்ட்டில் ஆரம்பித்தது ப்ரெசன்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது இதுவும் ஒரு அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன் தான் முடியலை ஐ ஹவ் ஹேட் திஸ் கார் சின்ஸ் 2001 இதுவும் ஒரு அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன் தான் நம்ம 2001 இப்போ வரைக்கும் இருக்குது ரைட் ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் லைக் ஹாஸ் ப்ளஸ் V3 ஆர் ஹாவ் ப்ளஸ் V3 ஃபினிஷ்ட் ஆக்ஷன்ஸ்லேயும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம் ஐ ஹவ் லாஸ்ட் த கீஸ் லைக் ஹாவ் ப்ளஸ் லாஸ்ட் ஹாவ் ப்ளஸ் V3 கீஸ் தொலைஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு தொலைச்சாச்சு ஓகே முடிஞ்சு போன கதை தான் ஆனால் அதோட கான்சிக்வன்ஸ் ஆர் அதோட விளைவு இப்போ வரைக்கும் இருக்குது ஐ ஹவ் லாஸ்ட் த கீஸ் உள்ளே என்னால் வீட்டுக்குள்ளே போக முடியல அதோட விளைவு ப்ரெசண்ட்டில் நிகழ்காலத்தில் இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்
த சிஎம் ஹஸ் செட் அப் அன் இக்கனாமிக் அட்வைசரி கமிட்டி, ஒரு நிதி ஆலோசனை குழு வந்து நம்ம முதலமைச்சர் அமைத்துள்ளார். இது யூஸ்வலாக நமக்கு நியூஸில் இப்படி தான் போடுவாங்க. ஸோ நியூஸில் நிறையா இன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸில் தான் கொடுப்பாங்க. ஓகே, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சிஎம் ஏதோ ஸ்பீச் கொடுத்தா கூட நியூஸில் வந்து த சிஎம் ஹேஸ் கிவன் அ ஸ்பீச், த சிஎம் ஹேஸ் அட்ரஸ் த இஷ்யூஸ் ஆஃப் த பீப்புள், இந்த மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸில் தான் யூஸ்வலி அதை சொல்லுவாங்க. ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை டாஸ்க், என் வேலையை நான் முடிச்சாச்சு, அதனால் இப்போ நான் ஃப்ரீ தான், நம்ம படம் கூட பார்க்கலாம். ஓகே, ஸோ வேலையை முடித்ததுக்கான விளைவு வந்து நிகழ்காலம் வரைக்கும் இருக்கிறதுனால ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை டாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோ அப்படிங்கிற வேர்போட மூணு ஃபார்ம்ஸ் என்ன? கோ, வெண்ட், கான். நவ் ஷீஸ் கான் டு ஜப்பான், ஷீஸ் பின் டு ஜப்பான், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஷீஸ் கான் டு ஜப்பான் அப்படின்னா இப்போ ஜப்பான் போயிருக்கா, திரும்ப இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம். ஷீஸ் பின் டு ஜப்பான் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறோம். நான் ஜப்பான் போயிருக்கேனே, நான் டிஸ்னிலேண்ட் போயிருக்கேனே. ஓகே, ஸோ யூ டாக்கிங் அபவுட் அ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கான்க்கும் பின்க்கும் அதுதான் வித்தியாசம். அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, மாம் இஸ் கான் டு த மார்க்கெட். ஓகே, அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க, திரும்ப இன்னும் வரல. நீங்கள் க்வெஸ்சனில் கேட்டிருந்த அதே எக்ஸாம்பிளுக்கு வந்துடலாம். இப்போ வந்து இப்படி ஒரு சினாரியோ இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. ஓகே, உங்கள் அம்மாவுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோமே, அப்போ கேட்குறாங்க, டிட் யூ கோ தேர், அங்கே போனியா? ஓகே, இது இப்படி ஒரு சினாரியோ. நீங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க, திரும்ப இன்னும் வீட்டுக்கு வரல, அப்போ அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்படி கேட்பாங்க, ஹவ் யூ கான் தேர், அங்கே போயிருக்கிறியா? ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங் தான், ஐ அக்ரி. பட் நம்ம மேஜராக இதில் வந்து வர காமன் மிஸ்டேக்ஸ் மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு லெசன் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். யெஸ்டர்டே, லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த், ஓகே, இன் த பிகினிங் ஆஃப் த இயர், இந்த மாதிரி கடந்த கால குறியீடுகள் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக ரொம்ப தெளிவாக ஒரு வாக்கியத்தில் இருந்துச்சுன்னா அங்கே நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் உபயோகிக்கணும். அந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க் யெஸ்டர்டே, ஃபினிஷ்ட் பி டூ ஃபார்ம் இல்லையா? யெஸ்டர்டே ஒரு கடந்த கால குறியீடு ரொம்ப கிளியராக இருக்குது, ஸோ அப்போ நம்ம ஃபினிஷ்டு தான் பயன்படுத்தணும். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க் யெஸ்டர்டே இஸ் ராங். ஓகே, ஒரு கடந்த கால குறியீடு இருக்கும்போது அங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வராது. ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க், தட் இஸ் ரைட். ஓகே, இங்கே வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக யெஸ்டர்டே அப்படின்னு எதுவும் சொல்லாத போது யூ கேன் யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஒரு காலகட்டம் இன்னும் முடிவடையலை, அந்த காலகட்டத்துக்குள்ளே தான் நம்ம இன்னும் பயணிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். நவ் ஐ ஹவ் நாட் சீன் ஹர் திஸ் வீக், திஸ் வீக் இந்த வாரம் அது இன்னும் முடிவடையலை, அதில் தான் நம்ம இருக்கோம், அப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஐ ஹவ் ஹேட் 3 cups ஆஃப் காஃபி டுடே, இன்னைக்கு இன்னும் முடிவடையலை. ஓகே, இன்னைக்கு நான் 3 cup காஃபி குடிச்சிட்டேன் அதுக்குள்ளே. ஓகே, தென் திஸ் இயர் ஹஸ் பின் ரஃப், ஓகே, இந்த வருஷத்தில் தான் பயணிச்சிட்ருக்கோம், அது கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் தி லெசன் யூஸ்ஃபுல். ஐ மீட் யூ சூன். அன்டில் தென் டேக் கேர், நன்றி, வணக்கம் அண்ட் பை பை.